எதிர்பார்த்ததைப் போலவே 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற்றுள்ளதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது என்பது எளிதானது அல்ல என 2016 ஆண்டு நவம்பர் மாதமே சொன்னதாகவும் தற்போது அது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய அரசு மற்றும் RBI சேர்ந்து 1000 ரூபாய் நோட்டை மீண்டும் அறிமுகம் செய்தாலும் ஆச்சரியமில்லை என டுவிட்டர் பதிவில் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவையில் இலாக்கா ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக நள்ளிரவிலும் ஆலோசனை நடைபெற்றது. கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா இன்று பதவியேற்க உள்ள நிலையில் அமைச்சரவையில் இலாக்கா ஒதுக்கீடு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் இல்லத்தில் சித்தராமையா, டி கே சிவக்குமார் உள்ளிட்டோர் நள்ளிரவு வரை ஆலோசனை நடத்தினார்.